ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன்கிட்ட தனியா பேசி உனக்கு எடுத்து செல்ல வேண்டிய விஷயங்களையும் புரிய வைக்க வேண்டிய விஷயங்களையும் புரிய வைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் நிக்க சொன்னேன். உனக்கு தேவையான உதவிகளையெல்லாம் செஞ்சு உன்னை காப்பாத்த வந்த உன் சாயப்பா நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இப்போது அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை உனக்கு இல்லைனாலும், சரியான காலகட்டம் வரும்போது இந்த வார்த்தைகளை நிச்சயமா நீ யோசிச்சு பார்த்து சாயப்பா அப்போதே சொன்னாரேன்னு யோசிக்கும்படி வைத்து கொள்ளாதே. இப்போதே எல்லா விஷயங்களையும் அதன் சுற்றுமங்களையும் உண்மைகளையும் புரிந்து கொண்டு அதுக்கேத்தாற்போல நடக்க கத்துக்கோ. அளவுக்கு மீறி பாச வச்சினா அந்த உறவுகள் மீது நீ வைக்கக்கூடிய அன்பானது உன் கண்களை மறைச்சு உன்னையே ஏமாளியாகவும் முட்டாளாகவும் மாற்றிவிடும் என் செல்லமே. எங்கே யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற கற்றுக்கொள். ஏன்னா நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற, எல்லாரும் நல்லா வாழணும்னு நினைக்கிற, உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் அவங்க கேட்கும் போதெல்லாம் செய்கிற. ஆனால் உனக்கு ஒரு தேவைனா இதே போல் அவங்க வந்து நிற்பாங்களா? உனக்காக பேசுவாங்களா? உனக்கு தேவைப்படக்கூடிய உதவியை செய்ய மனம் இருக்கிறதா என மட்டும் யோசித்து கொண்டு அதற்கு பிறகு உன்னுடைய உதவிகளை நீ செய்யலாம். ஏன்னா நீ நல்ல பிள்ளையா இருக்கதால, உன் சாயப்பாவின் பிள்ளையாக இருப்பதால், யாரு எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம எல்லார்கிட்டையும் அன்பு கொடுக்குற, எல்லார்கிட்டையும் பாசமா நடந்துக்கிற. ஆனா உன்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் அவங்க தகுதியானவர்கள் தானா என்பதை முதலில் கண்டுணர்ந்து கொள் என் செல்லமே. நீ மற்றவங்க தூக்கி எறியக்கூடிய காகிதமாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. தூக்கி எறியக்கூடிய விதையாக இருந்தால் கூட மீண்டும் மரமாக முளைத்து வருவாயல்லவா? அப்படியா எப்போது உன்னை தூக்கி எறிய நேரிட்டாலும் சற்று மனம் தளராமல் அவங்க கண்ணு முன்னாலேயே வாழ்ந்து காட்டக்கூடிய தைரியத்தோடும் துணிவோடும் முயற்சிகளோடும் உழைப்போடும் உன் வாழ்க்கையை வாழப்பாரு. நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ இப்போதே புரிஞ்சுக்கிட்டினா தேவையில்லாத மனவேதனையும் வருத்தமும் உனக்கு இருக்காது. கண்ணீரின் மொழி என்பது அழுத கண்களை உடையவர்களுக்கு மட்டும்தானே தெரியும். மனசு பாரமா இருந்து அதை தாங்கிக்க முடியாம மற்றவங்க கிட்ட அடக்கவும் முடியாம கண்கள் கண்ணீரால் உருகி வழிந்தோடக்கூடிய அந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில வரவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதற்காக தான் கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருந்துக்கோ. யாரும் உன்னை ஏமாற்றும் அளவுக்கு அப்பாவியாக இருக்காதன்னு நான் சொல்றேன். ஒருவனை மனிதனாக மாற்றுவது உதவிகளும் வசதிகளும் கிடையாது என் செல்லமே. அவன் வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளும் இடையூறுகளும் துன்பங்களும் மட்டும்தான் வாழ்க்கைனா என்ன, மனுஷன்னா எப்படி வாழணுங்கிறது அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் ஒரு சில துன்பங்களையெல்லாம் நீ அனுபவிச்சு கடந்து வந்திருந்தாலும் கூட இன்னும் எல்லாரையும் நம்புற, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பாசத்தை கொடுக்குற. எல்லாம் சரிதான், ஆனா உன்னுடைய அன்பும் பாசமும் உன்னையே ஏமாற்றும் விதத்தில் இருந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை எச்சரிப்பதற்காகவும் உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு உன்னை காப்பாத்துறதுக்காகவும் நான் ஓடோடி வந்தேன். உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் எது வேணுமானாலும் இருக்கட்டும், ஆனால் சகிப்புத்தன்மையையும் அமைதியையும் மட்டும் ஒருபோதும் இழந்துவிடாதே என் செல்லமே. பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் அமைதியோடும் நீ எந்த செயலை செஞ்சாலும் அது நிச்சயம் சரியானதாகவே முடியும். உன்கிட்ட எதையாவது எதிர்பார்த்து உன் மேல பாசம் காட்டினாங்கன்னா அவர்களுடைய அன்பு வெகுநாள் நீடிக்காது என்பதை புரிந்துகொள். ஏன்னா யார் ஒருத்தர் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கிட்டையும் பொதுவா பாசமா அன்பா பேசுகிறார்களோ அவங்க தான் நல்ல மனிதர்கள். அதை விட்டுட்டு இந்த உறவு நாளைக்கு நமக்கு தேவைப்படும், ஏதாவது உதவி வேணும்னா இவங்க கிட்ட வந்து கேட்டுக்கலான்ற எண்ணத்தோடும் எதிர்பார்ப்போடும் உன்னிடம் பழகக்கூடிய உறவுகள் உன்கிட்ட பழகிறத விட நீ அவங்க கிட்ட பேசுறத விட பேசாம இருப்பதுதான் உனக்கு சிறந்தது. மனிதர்களை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. ஏன்னா யார் எப்பொழுது காலை வாரிவிடுவாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? தனியாவே போராடுறனே சாயப்பா, நான் நினைச்சது நடக்குமா, எனக்கு வெற்றி கிடைக்குமா நீ வருத்தப்பட வேணா. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் என்பதை புரிந்துகொள். நீ வெற்றிங்கிற விளக்கை போய் அடைவதற்காக உனக்கான பாதைகளை வேறு யாரும் உருவாக்கி தரமாட்டாங்க. நீ நினைச்ச விஷயத்தில் வெற்றி அடையணும்னு நினைச்சினா அதை போய் அடைவதற்கான பாதைகளை நீதான் உருவாக்கணும். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு. உனக்கான நம்பிக்கையாக உன் சாயப்பா நான் இருந்து உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும்படி உனக்கு உதவி செய்வேன், நல்லதே செய்வேன். ஓம் சாய்ராம்.